அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, தென்னையில் குறும்பை உதிர்தலுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது நம்ம இப்போ நிற்கக்கூடிய தென்னை மரத்தை நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியும், ஆங்காங்கே வந்து குறும்பைகள் வந்து உதிர்ந்து கிடக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் வீடியோவில். அதாவது இதை வந்து நம்ம வந்து குறும்பைகளாக இல்லை தேங்காவானியே சொல்ல முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய பெரிய காய்கள் வந்து உதிர்ந்துருக்குது. இந்த மாதிரியான பெரிய பெரிய காய்கள் உதிர்வதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது உங்களோட தோட்டத்தில் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய காய்கள் வந்து உதிர்ந்து இருந்ததுன்னா உங்களுக்கு கட்டாயம் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும். வீடியோவை முழுவதுமாக பாருங்கள், அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு புரியும். பொதுவாக தென்னையில் குறும்பை உதிர்தலுக்கு பல காரணங்கள் இருக்குது. தென்னைக்கு போதிய அளவில் அதுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காட்டாலும் குறும்பைகள் உதிரும். சரியான அளவு வந்து நம்ம வந்து தண்ணீர் பாய்க்காட்டாலும் குறும்பைகள் வந்து உதிரும். அளவுக்கு அதிகமாக நம்ம வந்து தண்ணீர் பாய்ச்சாலும் குறும்பைகள் வந்து உதிரும். பூச்சி நோயோட தாக்கம் இருந்தாலும் குறும்பைகள் வந்து உதிரும். அப்போ இந்த மாதிரியான குறும்பைகள் உதிர்வதற்கான காரணம் என்ன? நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம வரும்போது கரெக்டாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல, ஏன்னா பல காரணங்கள்னால வந்து குறும்பைகள் வந்து உதிரும். அப்போ நம்ம அதை வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒருவேளை செம்மான் சிலந்தியோட தாக்கமாக இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். இன்னொன்று என்னென்னா, ஒருவேளை ஏதாவது கொலை வந்து முறிஞ்சிருக்கும், அது முறிஞ்சதுனால வந்து வாடல் ஏற்பட்டு வந்து குறும்பைகள் வந்து உதிர்ந்துருக்குது, அதாவது இந்த மாதிரியான தேங்காய்கள் வந்து உதிர்ந்துருக்கு அப்படின்னு நினச்சோம். ஆனால் வந்து காரணம் வந்து அது கிடையாது. இந்த மாதிரியான பெரிய காய்கள் வந்து உதிர்ந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறை. அதை நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, விவசாயிகள் நல்லா புரிஞ்சுக்கிடணும், செம்மான் சிலந்தியோட தாக்கமாக இருந்தால் அந்த மாதிரி வர வர கோடு கிடக்கும், தேங்காய்களில் வந்து வர வரையாக கோடு கிடக்கும், அது வந்து செம்மான் சிலந்தியோட தாக்கம். இன்னொன்று மரநாயோட தாக்கமாக இருந்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அது கடித்து போட்டிருக்கும், இந்த தேங்காயில் வந்து கடிக்கும், கடித்து அதுக்குள்ளாடி இருக்கக்கூடிய இளநியை சாப்பிட்றதுக்காக மரத்தில் ஏறி தேங்காயை வந்து பறித்து கீழே போட்டுரும். ஆனால் இதில் வந்து ரெண்டு அடையாளமுமே இல்லை. அப்போ நீங்கள் வந்து இது வந்து நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறை தான் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கும். அதாவது அந்த மேலே உள்ள ஓடு வந்து தென்னையோட பாலையிலே இருக்கும், இதை வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சது இது வந்து நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறை தான் அப்படிங்கிறது. அப்போ தென்னைக்கு நம்ம வந்து போதிய அளவில் சத்துக்கள் வந்து கொடுத்தாதான் தென்னையில் வந்து குறும்பைகள் வந்து கொட்டாமல் இருக்கும். தென்னையில் வந்து நுண்ணூட்டச்சத்துங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கட்டாயம் தென்னை விவசாயிகள் வந்து தென்னைக்கு நுண்ணூட்டச்சத்துக்கள் வந்து சரியான அளவில் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் தென்னையில் வந்து இந்த மாதிரியான குறும்பை உதிர்தலை வந்து நம்ம வந்து குறைக்க முடியும். நுண்ணூட்டச்சத்து சரியான அளவில் இருந்தால் மட்டும்தான் தென்னையில் வந்து அதிகப்படியான மகசூல் நம்ம எடுக்க முடியும். அதாவது என்ன அப்படின்னா, இது வந்து நல்லா முழு விளைச்சல் கிடையாது, முக்கா விளைச்சல் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது ஏன் உதிர்ந்துருக்குன்னா, அது அந்த தேங்காய் வந்து அந்த மட்டையில் வந்து அந்த பாலையில் வந்து தாங்கி பிடிப்பதற்கான சக்தி இல்லாமல் உளுந்திருக்குது. அதாவது நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறையினால தான் வந்து உளுந்திருக்குது. அப்போ தென்னையை பொறுத்த வரைக்கும் தென்னை வந்து ஆண்டாண்டு அதாவது ஒரு வருடத்தில் 6 முறை நமக்கு வந்து மகசூலை வந்து தந்துட்டு இருக்குது, வருடம் முழுவதுமாக வந்து மகசூலை வந்து தந்துட்டு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் தென்னைக்கு வந்து சத்துக்கள் வந்து நிறைய தேவைப்படும். பொருட்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு சத்துக்கள் நிறைய தேவைப்படும். தென்னைக்கு 14 வகையான சத்துக்கள், அதில் 6 வகையான பேரூட்ட சத்துக்களும் 8 வகையான நுண்ணூட்ட சத்துக்களும் வந்து நம்ம வந்து தென்னைக்கு வந்து கொடுத்தா மட்டும்தான் தென்னையில் வந்து அதிகப்படியான மகசூலை நம்ம வந்து எடுக்க முடியும். இன்னொன்று என்ன அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அப்படி நம்ம கொடுக்கலன்னா இந்த மாதிரியே வந்து மகசூல் வந்து லாஸ் ஆகிட்டே இருக்கும். தேங்காய்கள்லாம் வந்து உற்பத்தி ஆகும், அதாவது தென்னை மரத்துலேருந்து பாலை வரும், பிஞ்சு பிடிக்கும், எல்லாமே வரும், ஆனால் எல்லாமே கொட்டி போயிடும், வீணாகிடும். அதனால தென்னை விவசாயிகள் வந்து கட்டாயம் வந்து தென்னைக்கு சரியான முறையில் நீங்கள் வந்து உரம் கொடுத்தா மட்டும்தான் தென்னையில் வந்து நல்ல ஒரு மகசூலை அடைய முடியும். இந்த மாதிரியான பெரிய காய்கள் வந்து உங்களோட தென்னந்தோப்பில் வந்து உதிர்ந்துருந்ததுன்னா இந்த மாதிரி, அதாவது பார்த்தீங்களா, எந்த வர கோடும் இல்லாமல் எந்த டேமேஜுமே இல்லாமல் இந்த மாதிரி மேலே இருக்கக்கூடிய அந்த ஷீல்டு மட்டும் அடர்ந்து வந்து விழுந்ததுன்னா அது வந்து நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறை தான் அப்படிங்கிறத நீங்கள் உறுதி செஞ்சு தென்னைக்கு வந்து வருடத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம வந்து 1 கிலோ ஒரு மரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 1 கிலோ நுண்ணூட்ட உரங்களை வந்து கொடுக்கலாம். இல்லை 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து நுண்ணூட்ட டானிக் வந்து வேரில் வந்து கட்டி விடலாம். 200 மில்லி வச்சு நுண்ணூட்ட டானிக் வந்து வருஷத்தில் 2 முறை வந்து கட்டலாம். இல்லை நுண்ணூட்ட உரமாக இருந்ததுன்னா வருஷத்தில் 1 முறை போட்டு தென்னைக்கு வந்து போதிய நுண்ணூட்டச்சத்தை வந்து கிடைக்க வழிவகை செஞ்சு தென்னையில் அதிகப்படியான மகசூலை வந்து பெற வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.